ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தாதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் காது குத்துதல் முடியிறக்குதல் இந்த தலைப்பிலே, அதாவது இந்த முன்னோர்கள் சொல்லியபடி, பெரிய பெரிய ரிஷிகள் இவங்கெல்லாம் கூறியபடி யூடியூப்பில் பதிவிட இருக்கிறேன். உங்கள் நல் வாழ்த்துக்களுடன், நல்ல ஆதரவுடன் நன்றி. இப்போ காது குத்துதல். குழந்தை பிறந்து 12 அல்லது 16 நாளில் ஒரு சாரார் காது குத்தல் சடங்கு செய்வர், அல்லது குழந்தை பிறந்து 6, 7, 8 அல்லது 10, 12 மாதங்களில் காது குத்துதல் சுப சடங்கை செய்யலாம். நட்சத்திர சந்தி ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடாது. அதாவது ஒரு நட்சத்திரம் முடிந்து மற்றொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நட்சத்திரம் அசுபமானது. காது குத்த சுபமான நட்சத்திரங்கள் மிருசிஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பூசம், அஸ்தம், சித்திரை, திருவோணம், அவிட்டம், ரேவதி ஆகியவை. திதிகளில் வந்து என்ன திதி வந்து சேர்த்தணும்? திருதிய திதி, திருதிய திதி, பஞ்சமி திதி, சஷ்டி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரையோதசி திதி. இதர திதிகளை தவிர்க்க வேண்டும். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உதயமாகும் சந்திரன், புதன் வியாழன், சுக்கரன் உதயமாகும் நவம்சமும் சுபமானவை. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகளில் சூரியன், செவ்வாய், சனி இவர்களின் வர்க்கங்களும் அசுபமானவை. ராசிகளில் சுபமும் அசுபமும் ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, கன்னிராசி, துளாராசி, தனுசு ராசி, மீன ராசி முதலியன சுபமானவை. மேஷ மகரம் நடுத்தரமானவை. சிம்மம், விருச்சிகம், கும்பம் தவிர்க்க வேண்டியவை. அதாவது வந்து சிம்மத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கும்பத்திலேயோ வந்து காது குத்தல் வைக்கக்கூடாது. ஒரு தினத்தில் இரு திதிகளோ அல்லது இரு நட்சத்திரங்களோ வந்தால் அது தவிர்க்க வேண்டிய நாள். இந்த விதியை கவனிக்காமல் காது குத்த சுப சடங்கில் ஈடுபட்டால் காதில் அடிபடும். காது குத்த நல்ல நேரம் காலையிலிருந்து நண்பகல் வரையிலும் சுலபமான நேரம். நண்பகல் மிகவும் அனுகூலமானது. பிற்பகல் மாலை நேரம், மாலை மிகவும் சந்திக்கு நேரம் அசுபமானவை. காது குத்தும் சுப சடங்கிற்கு குறிக்கும் லக்கணத்திலிருந்து 8வது வீட்டில் எந்த கிரக பாதிப்பின்றும் இருக்க வேண்டும். சுக்கிரன் 6வது வீட்டையோ அல்லது 8வது வீட்டையோ அடையக்கூடாது. புத பகவானும் 8வது வீட்டில் இருப்பது அசுபமானது. காதின் அடிப்பாகம் தோடு போடும் இடம் ஒரு தாம்பிர ஊசியினால் கோர்க்கப்பட்ட வெள்ளை நூலினால் துளையிட வேண்டும். மேற்கூறிய விதிமுறைகளை கையாண்டு காது குத்தும் சுப அறிவித்து செய்வது குழந்தைக்கு நன்மை பயக்கும். முடியிருக்கல் மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்கிறது, அதாவது வந்து இந்த சுப சடங்கை குழந்தை பிறந்து 3வது, 5வது, 6வது, 7வது வயதிலோ செய்யலாம். கர்ப்பாதானத்தில் கணக்கிட்டு குழந்தை பிறந்த 3வது வருடம் சுபமானவர் கருதப்படுகிறது. 5 அல்லது 7 வயதுகளில் செய்வது சுபம். சில ஜோதிடர்கள் குழந்தையின் 3வது அல்லது 5வது வயதின் பின்பதையும் சுபமாக கூறுகின்றனர். மேலும் குழந்தையின் தாயார் அது சமயம் கர்ப்பமாக இருந்தால் இந்த சுப சடங்கை செய்யக்கூடாது. ஆனால் கர்ப்பச்சிதைவோ அல்லது பெற்றோர்களுக்கு கெடுதலோ உண்டாகும். குழந்தைக்கு 5 வயதுக்கு மேல் செய்யும் பொழுது மேற் சொன்ன விதிகளை கடைபிடிக்க தேவையில்லை. குழந்தையின் முடியிருக்கும் சடங்கை செய்ய உத்தராயண புண்ணிய காலம், அதாவது தை முதல் ஆணி முடிய சூரியன் வடக்கு நோக்கி சஞ்சாரம் செய்யும் பொழுது சுபமானதாகும். அதாவது வந்து தை மாதத்திலிருந்து ஆணி 30ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம். ரச்சனாமி தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆடி முதல் மார்கழி முடிய சூரியன் தெற்கு நோக்கி சஞ்சரிக்கும் பொழுது அசுபமானதாகும். மகரத்தில் சூரியன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செய்வதால் மிகவும் பலனுள்ளதாகவும் எல்லா நலன்களையும் பயக்கக்கூடியதாகவும், கும்பத்தில் சூரியன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செய்தால் புத்திர பாவத்தை விருத்தி செய்யும். மீனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது செய்தால் குறைவில்லா மகிழ்ச்சியை தரும். மேஷத்தில் சூரியன் சஞ்சாரத்தில் இருக்கும் செய்யும் சடங்கானது பொருளாதார அபிவிருத்தியை தரும். ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் செய்யும் சடங்கானது வெற்றியை தரும். மிதுனத்தில் சூரியன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்க செய்யும் சடங்கானது குடும்ப சுபிஷத்தை தரும். விளக்கமாக சொல்லிடுற, அதாவது மகராசியில் சூரியன் இருக்கும்போது மொட்டை அடித்தா அதாவது வந்து எல்லா நலனும் கிடைக்கும். கும்பராசியில் வந்து சூரியன் இருக்கும்போது மொட்டை அடித்தா புத்திரபாவம் நல்லா கிடைக்கும். கும்பராசியில் வந்து சூரியன் கோச்சாரத்தில், அதாவது மீனராசியில் வந்து சூரியன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது செய்தால் குறைவில்லா மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது சித்திரை மாதம் செய்யும் சடங்கானது பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும். ரிஷபராசியில் வந்து சூரியன் சஞ்சரிக்கும் சடங்கானது வெற்றியை கொடுக்கும். மிதுன ராத்திரி சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது செய்யும் சடங்கானது குடும்ப சுபிச்சத்தை தரும். பலர்பிரியம் செய்யும் சடங்கு ஆயுள் வித்தியும், தேய் பிரிவில் செய்யும் சடங்கு ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும். தேய் பிரிவில் வரும் முதல் 5 திதிகள், அதாவது பிரதமை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி முடிய சுபமானவை.
சில தேய்பிரிகள் ஏழு திதி முடிய அதாவது சப்தமி முடிய சுபமானவை என கூறுகின்றனர். சுபமான நட்சத்திரங்கள் அஸ்வினி, மிருகசேஷம், புனர்பூஷம், பூசம், ஹஸ்தம், சித்திரை, திருவோணம், அவிட்டம், ரேவதி ஆகியவை. ரோகிணி உத்திரம், சுவாதி, உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி இவையாய் அதிசயிக்கும் அளவில் சுபமானவை. மீதி நட்சத்திரங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாகும். முடித்திருத்தம் செய்யும் நட்சத்திரங்களும் அவற்றின் பலன்களும். அஸ்வினியில் பண்ணா சந்தோஷம், பரணியில் பண்ணா மரணம், கிருத்தியில் செஞ்சா வெறுப்பு. ரோகிணியில் கஷ்டங்கள் நீங்களையும், மிருகசேஷம் செல்வப்பெருக்கையும், திருவாதிரை துக்கத்தையும், புனர்பூசம் அதிர்ஷ்டத்தையும், பூசம் பொருள் வளர்ச்சியையும், ஆயுள்யம் ஆரோக்கிய குறைவையும், மகம் பொருள் இழப்பையும், பூரம் வியாதியையும், உத்திரம் உடல் ஆரோக்கியத்தையும், அஸ்தம் சுறுசுறுப்பையும் உண்டு பண்ணும். சித்திரை முன்னேற்றத்தையும், சுவாதி எல்லா வழிகளை தணிக்கும். விசாக மனுஷம் பொருள் இழப்பையும், கேட்ட நில இழப்பையும், கேட்டத்தில் மொட்டை அடிச்சா நிலம் வித்து போடுவீங்க. மூலம் பூராடம் குடும்பத்தையும் பாதிக்கும். உத்திராடம் உடல் நலத்தையும், திருவோணம் உடம்பு நலத்தையும், அவிட்டம் ஆயிலையும், சதையும் பழத்தையும், பூரட்டாதியில் பண்ணால் மரணம் ஏற்படும். உத்திரட்டாதி நலத்தையும், ரேவதி சொத்துக்களின் விருத்தியே அளிக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இதை பண்ணும்போது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அஸ்வினியில் பண்ணால் ரொம்ப சந்தோஷம், பரணியில் பண்ணால் மரணம், கிருத்தியை வந்து வெறுப்பு, ரோகிணி கஷ்டங்களில் நீங்களையும், ரெண்டாவது மிருசீசம் செல்வப்பெருக்கையும், திருவாதிரை வந்து துக்கத்தை கொடுத்துரும், புனர்பூசம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பூசம் பொருள் வளர்ச்சியை கொடுக்கும், ஆயிலும் ஆரோக்கிய குறைவை கொடுக்கும், மகம் பொருள் இழப்பை கொடுக்கு, பூரம் வியாதியை கொடுக்கு, உத்திரம் உடல் ஆரோக்கியத்தையும், அஸ்தம் சுறுசுறுப்பையும் உண்டு பண்ணும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்து பார்த்து செஞ்சுக்கிறது, உங்கள் ஜோதிடரை பார்த்து கேட்டு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வந்து முதல் மொட்டை அடிக்கிறது வந்து அனுசத்தில் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லது. முதல் முடி திருத்தத்திற்கும் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கவும் சுபமானது. திங்கள், புதன், வியாழ், வெள்ளி ஆகிய கிழமைகள் சுபமானவை. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஆகிய தினங்களை விளக்குதல் நலம். அசுபமான தினங்களும் ஞாயிற்றுக்கிழமை வேதம் படித்தவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சுபமானது. செவ்வாய் சத்திரியர்களுக்கும் சனி வைசிரியர்களுக்கும் இந்திர ஜாதிரிகளுக்கும் நல்லது. சுக்கலபட்ச திங்கள் சுபமானது. சுக்கலபட்சம் என்பது அமாவாசையை தொடர்ந்து 15 தினங்கள் ஆகும். புதன் கிழமை கோசாரத்தில் புதன் அசுப கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் தவிர்க்க வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை சவரம் செய்தது, அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து சவரம் பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு கொடுக்குது. திங்கக்கிழமை வந்து உடம்பு நல்லா அழகாக வரும். செவ்வாய் வந்து பண்ணிங்கன்னா ஆயிலுக்கு குறைவு வரும். புதன்கிழமை பண்ணிங்கன்னா அரசு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். வெள்ளி உலக அளவில் உயர்வையும், சனி உடம்புக்கு நலக்குறைவையும் அளிக்கும் என்று கூறப்படுகிறது. அப்போ துவாதசி, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரியோதசி ஆகியவை அசுபு திதிகள். சதுர்த்தி, பிரதமை, சஷ்டி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி ஆகியவை. இப்போ அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு சவரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாஸ்திரத்தில் கொடுத்துருக்குது, நான் என்னோடய ஐடியாவில் சொல்லலை. திங்கக்கிழமை வந்து உடம்பு நல்லாயிருக்கும். செவ்வாய் மட்டும் பண்ணிங்கன்னா ஆயிலுக்கு குறை ஏற்பட்டு விடும். புதன்கிழமைக்கு பண்ணிங்கன்னா அரசு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமைக்கு வெற்றியே கிடைக்கும். வெள்ளி உலக அளவில் உயர்வை கிடைக்கும். சனி வந்து உடம்புல வந்து கோளாறு இந்த மாதிரி எல்லாம் அதிகமான தொந்தரவை கொடுக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ சுபமான ராசி ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலா, மகரம், மீனம் ஆகியவை. மேஷம், சிம்மம், விருச்சிகம், தனுசு ஆகியவை அசுபம். ராசிகளில் சிம்மம், விருச்சிகம் ஜாதகருக்கு வியாதிகளையும் மன உளைச்சலை கொடுக்கும். மேஷம் மன இறக்கத்தையும், தனுசு அரசாங்க எதிர்ப்புகளையும், கும்பம் குடும்ப நாசத்தையும். இதே ராசிகள் சுபகிரகம் சேர்ந்தோ பார்க்கப்பட்டோ இருந்தால் நன்மை பயக்கும். கும்பம் எக்காலத்திலும் தவிர்க்க வேண்டியது. கும்பத்தில் மட்டும் மொட்டையடிக்கிறது, ரெண்டாவது சேவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கும்ப லக்னத்தில் பண்ணிங்கன்னா போச்சு. லக்னம் தான் வரும். கும்பராசிங்கிறது வந்து மாசி மாதம்தான் வரும். அதே மாதிரி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. விவசாயம், பிரயாணம், முடித்திருக்கும், திருமணம், குழந்தைக்கு பால் கொடுத்தல், புதிய வசதி அணிதல், குழந்தையை குதிரைமையில் ஏற்றுதல், இவற்றைக்கு குடுக்கும் லக்னங்களும் கோசாரத்தில் சந்திரன் இருக்கணும் ஒன்றாக அமைவது நன்மை தரும். அதாவது லக்னம் சந்திரன் எல்லாம் ஒன்றா அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு முடியிருக்கும் லக்னத்திற்கு நேர் ஏழாவது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இறந்துவிடும். அந்த ஏழாவது வீட்டில் சனி இருந்தால் பொருளுக்கு நஷ்டமும், சுக்கிரன் இருந்தால் எல்லா நஷ்டமும், ராகுகேது இருந்தால் வியாபாரத்தில் தோல்வியும், இதர கிரகங்கள் இருந்தால் எதிர்பாராத பொருள் வரவும் ஏற்படும். முடியிருக்கும் லக்னத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கிரனை தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை இருக்காது. சுக்கிரன் அமைவதால் எல்லாவித நலன்களையும் குழந்தைக்கு அளிப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது. முடியிறக்க இரவு நேரத்தை தவிர்த்தல் நலம். முடியிருக்கதலை பற்றி பேச்சை கூட இரவில் தவிர்த்தல் நலம். முடி வந்து மொட்டையடிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசுறதை இரவில் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். சந்தர்ப்ப சூழ்நிலை அம்மா பேச்சு எழுந்தால் ஆயுஷ் கர்மா என்ற வார்த்தையை உபயோகித்தல் நன்மை பயக்கும். அப்போ வந்து நைட்டு வந்து நீங்கள் மொட்டையடிக்கிறதுன்னு சொல்லி பேசுறதோட ஆயுஷ் கர்மா பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுங்க.
மேலும் சந்திராஷ்டத்தை விளக்குதல் நலம். சந்திராஷ்டம் என்றால் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தில் எட்டாவது வீட்டில் கோச்சாரன் சந்திரன் சஞ்சரிப்பதாகும். உதாரணம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாகத்தில் சந்திரன் ஜாதகத்தில் சஞ்சரித்து மேஷராசியில் இருந்தால் கோச்சாரத்தில் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அதாவது எட்டாவது வீட்டில் தான் சஞ்சரிக்கும் பொழுது தவிர்ப்பது நலம். நவாம்சத்தில் ஜென்ம நட்சத்திரத்து முடிதிருதம், அதாவது ஜென்ம நட்சத்திரம் இருக்கும்போது முடி திருத்தல் செய்யக்கூடாது. அதேபோல் பத்து பத்தொன்பதாவது ஜென்ம நட்சத்திர வரி நட்சத்திரங்களில் விளக்குதல் நலம். ஜென்ம நட்சத்திரத்தின் 12வது நட்சத்திரத்தின் முதல் பாதமும் 14வது நட்சத்திரத்தின் 4வது பாதமும் அசுபமானவை, மிகுதி பாதங்கள் சுபமானவை. ஜென்ம நட்சத்திரத்தின் 88வது பாதத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்தை தவித்தல் நலம். ஒவ்வொரு நட்சத்திரத்தை 4 பாதங்களாக கணக்கிட்டு 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதங்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகவே ஜென்ம நட்சத்திரத்தில் அடுத்து வரும் நட்சத்திரங்களை 4 பாதங்களாக கணக்கிட்டு 88வது பாதத்தை தெரிந்து கொள்ளுதல் நலம். 88 நான்கால் வரும்போது 22 ஈவு கிடைக்கும். அதாவது ஜென்ம நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலிருந்து 22வது நட்சத்திரம் 4வது பாதமாக அமையும். ஏதேனும் ஒரு காரணத்தால் அசுப தினத்தில் முடியிறக்கம் செய்ய நேரத்தால் உடனடியாக தாமதமின்றி சுபதினத்தில் அடுத்து முடி இறக்கம் செய்து விடுவது நல்லது. ஜென்மலக்கணம் மிதுனம், கடகம் அல்லது சிம்மமாக அமைந்து சுக்லபட்ச திதியில் சுக்கரன் அல்லது புதன் சூரியன் கூடிய 11வது வீட்டிலோ அல்லது 12வது வீட்டிலோ இருந்தால் நன்மை பயக்கும். லக்னம் 11 அல்லது 12வது வீடுகளில் சூரியன் புதன் சுக்கரன் முறையே அமர்ந்தும் நவாம்சத்தில் லக்னத்தை 9ஆல் வகுத்து கிடைக்கும் லக்னம் சுக்கரன் நவாம்சத்தில் சந்திரனை இருக்கும் லக்னத்தை தேர்ந்தெடுப்பது நலம். முடியிருக்கிறதற்கு அசுபகிரகங்கள் 3, 6, 11 வீடுகளில் சுபகிரகங்கள் கூடி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் லக்னத்திலிருந்து வரும் 1, 4, 7, 10 வீடுகள் கேந்திரமாகவும் 5, 9 வீடுகள் திரிகோணமாகவும் கூறப்படுகின்றன. அது சமயம் முடியிறக்கம் செய்வது சுபமானதாகும். எல்லா ஆதாரம் தக்க ஆதாரத்தோடு யூடியூப்பில் பதிவிட்டுகிறேன். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதவருடன் மீண்டும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.